बाप दादा। இந்த ஒரு சைகை அல்லது சிக்னல் கொடுத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளுக்கு சொல்கிறார், உங்களுடைய மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய பேருடைய மனதில் இன்னமும் வீணானவை மற்றும் நெகட்டிவ் எண்ணங்களினுடைய கரை, சின்ன பெரிய கரை இன்னமும் இருக்கிறது மனதில். இந்த கரை இருக்கக்கூடிய காரணத்தினால முயற்சியினுடைய அந்த உயர்ந்த வேகம், தீவிரமான அந்த வேகம் முயற்சியில் தடை ஏற்படுகிறது. பாப் தாதா, சதா எப்பொழுதும் ஸ்ரீமத் கொடுக்கிறாரு. என்ன ஸ்ரீமத் கொடுக்கிறாரு? சதா மனமே, எப்பொழுதும் மனதில் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சுப பாவனை மற்றும் சுப காமனை, சுப விருப்பம் கொண்டிருங்கள். இதுதான் சுத்தமான மனம். அபகாரிக்கும் உபகாரம் செய்ய வேண்டும். அபகாரிக்கும் உபகாரம் செய்யக்கூடிய உள்ளுணர்வு கொண்டிருங்கள். இதுதான் சுத்தமான மனம். தனக்காகவும் மற்றவர்களுக்காகவோ வீணான எண்ணங்கள், வீணான எண்ணங்கள் கொண்டிருந்தால் அது சுத்தமான மனம் என்று சொல்ல முடியாது. அதனால் மனதை சுத்தமாகவும் மேலும் சுத்தமான தெளிவான புத்தியையும் கொண்டிருங்கள். நீங்களே ஜட்ஜ் செய்து பாருங்க. தன்னைத்தானே பாருங்கள், கவனத்தோடு பாருங்கள். மேலாப்புல இல்ல, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படி மேலாப்புல பார்த்து போக கூடாது. கவனத்தோடு தன்னை பார்க்க வேண்டும். Thank you.
சாந்தி வெல்கம் ஓம் சாந்தி அவ்வக்தி பரிவாரத்திற்கு வரவேற்கிறோம். இன்றைய நாள் 10 தூய்மையின் குணநலன்கள், ஆத்மாவினுடைய சுத்த தன்மை. இப்பொழுது மோகினி தேவி அவர்கள் சொல்வதை செவிமடுப்போம். ஓம் சாந்தி எவ்ரிவன். அனைவருக்கும் ஓம் சாந்தி. ஐ திங்க் வி ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டு பீ க்ளீன் அண்ட் வாட் இஸ் க்ளீன். நான் நினைக்கிறேன் சுத்தம் சுத்த தன்மை என்பது புரிந்திருப்போம். இந்நேரம் நம்ம எல்லாமே சுத்தமா வைத்திருக்கூடாது விரும்புவோம். இயற்கையும் கூட இயற்கையை கூட மொத்தமா சுத்தமாகப்பட வேண்டியுள்ளது. ஏதாவது மாசுபடைந்திருந்தாலோ மழை பெய்ததும் என்ன ஆகும்? அது சுத்தமாயிடுது. மழைக்கு பிறகு இயற்கை சுத்தமாகி விடுகிறது. எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த இயற்கை தத்துவம் சரி, இன்னைக்கு தண்ணி எடுத்துக்கொண்டாலும் எவ்வளவு மாசுபடைந்திருக்கிறது, கெமிக்கல்ஸ் கலந்திருக்கிறது, தூசி கலந்து அழுக்கு கலந்திருக்கிறது, ஏதோ ஒன்று அந்த தண்ணீரில் கலந்திருந்தால் நாம் என்ன பண்ணுகிறோம்? அந்த தண்ணியை சுத்திகரித்து ஃபில்டர் செய்து சுத்தமான தண்ணீரை பயன்படுத்த விரும்புகிறோம். ஏனென்றால் சுத்தமான நீர் தான் இந்த உடலிற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று நமக்கு தெரியும். நம்ம இருக்கக்கூடிய இடத்தையும் நம்ம சுத்தமாக வைத்திருக்கிறோம். நம்ம சமையல் ரூம், நம்முடைய படுக்கை அறை, நம்ம இருக்கக்கூடிய வாழும் அறை, லிவிங் ரூம், எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக வச்சிருக்கிறோம். இன்னைக்கு பாபா எல்லாருடைய வீட்டையும் வந்து விசிட் பண்ணா சுத்தமா இருக்குமா? யாராவது இல்ல, யாராவது வந்தாதான் சுத்தமா வச்சிருப்பாங்களா? பாபா எப்பனாலும் அப்படியே வந்துருவாரு இல்லையா? அப்ப சுத்தமா இருக்குமா? அதனால யாரோ விருந்தினர் வராங்க, இல்ல யாரோ வராங்க, அப்ப மட்டும் சுத்தமாக வைத்திருக்கணும் என்பது இல்ல. எப்பவுமே சுத்தமா வைத்திருக்கணும். நமக்கு ஒரு நல்ல உணர்வு இல்லைன்னா கூட நம்ம இருக்கக்கூடிய இடம் சுத்தமா இருந்ததுன்னா நம்முடைய உணர்வுகளும் நல்லா அருமையா இருக்கும், நல்லா இருக்கும். பிரம்மா பாபாவை, தாதிகளை, அவங்க முதல்ல போகும்பொழுதே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க இடம் ரொம்ப சுத்தமா இருக்கும். அவங்களுடைய ஆடையும் சுத்தமா இருக்கும், எல்லாமே அவங்களுக்கு சுத்தமா இருக்கும். அவங்க பர்ஃபியூமோ எதுவுமே அவங்க யூஸ் பண்ணலைன்னா கூட இயல்பான அந்த சுத்தத்தன்மையினுடைய அந்த நறுமணம் இயல்பான நறுமணமாக இருக்கும். பிரம்மா பாபாவை பார்க்கும் பொழுது எவ்வளவு எளிமையானவர். அவருடைய அவருடைய ஆடை, அவருடைய குர்தா மிகவும் வெண்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கும். தாதிகள் கூட பாருங்க, ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க. எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் ஆடை எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நம்ம எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்க வேண்டியதாக உள்ளது அல்லவா? மதுபன் வாசிகள் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, காலை வகுப்பிற்கோ அல்லது மாலை நடைப்பயணம் போனால் கூட எல்லாமே எப்பொழுதும் பாத்தீங்கன்னா அவங்க ஆடை வந்து சுத்தமாக இருக்கும். In Pandavon, but it's so clean. You can feel the difference. Ella edathliyum Pandavon la kuda seri ellame suttama irukum. Pandavon la vasikakudiyunga
அங்க எல்லா பிராமண ஆத்மாக்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஆடைகள் எல்லாமே சுத்தமாக இருக்கும். உணவு எடுத்துக்கொள்ளுங்க, we wash them properly then we நம்ம அதை நல்லா கழுவி சுத்தம் செய்து நம்மளுடைய எல்லாமே சமையலறை பாத்திரங்கள் எல்லாத்தையும் சுத்தமா வைத்திருக்கிறோம். நம்ம உணவு உண்ண பிறகு நம்ம பயன்படுத்தின தட்டுகள் கிண்ணங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்றோம், சுத்தம் செய்யறோம் இல்லையா? ஏன்னா அதுல தூசி படிஞ்சிருக்கும் அல்லவா, அதனால நம்ம அனைத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பாபா சுத்தமான மனதையும் புத்தியையும் பத்தி சொல்லி கொண்டிருக்காரு. ஆனாலும் சுத்தமான மனம் என்று நான் சொல்லும் பொழுது அனைத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், மனம் மட்டும் அல்ல. ஒரு முறை பாபா முரளியில ஒரு உதாரணத்தை சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். சில நேரம் இந்த வாகனம் நம்ம ஸ்கூட்டரோ காரோ வேகம் பிடிக்கல என்றால் அது ஏதோ ஒண்ணு உள்ள மாட்டிக்கொண்டு இருக்கிறது, கேஸ் ஏதோ ஒண்ணு மாட்டிக்கொண்டு இருக்கிறது, அல்லது எரிபொருள்ல ஏதாவது பெட்ரோல்ல ஏதாவது கலப்படம் இருக்கும். அப்ப நம்ம அதை சுத்தம் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணாதான் அது வேகத்தை பிடிக்கும். அதனால பாபாவும் அதை தானே சொன்னாரு, நம்மளுடைய முயற்சியில நல்ல முயற்சியில வேகம் வேண்டும் என்றால் சுத்தமான மனம் சுத்தமான புத்தி சுத்தமான இதயம் இருக்க வேண்டும். நினைத்து பாருங்கள், அந்த திறனோ அல்லது திறமையை பற்றியோ இங்க பேசல, அந்த சுத்த தன்மை இருந்தால்தான் அதுதான் திறமை கொண்டு இருக்க முடியும். எத்தனையோ பேர் நிறைய சக்திகளையும் திறமைகளும் கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் இன்று பாபா என்ன சொல்கிறார், அது சுத்தமாக இருந்தால்தான் அதில் சக்தி இருக்கும். இந்த விதத்தில் நம்ம கவனம் கொடுத்தால் அது ரொம்ப சுலபமாக இருக்கும் வேகம் பிடிப்பதற்கு. என்னுடைய எண்ணம் சுத்தமாக இருந்தால் வேகம் மிகவும் வேகமான முயற்சி ஏற்படும். Serving, what's the cash? நம்ம யாருக்காக சேவை செய்துட்டு இருக்கிறோமோ அந்த ஆத்மாக்களுக்கு நம்ம சக்தி கொடுக்க வேண்டும் என்று அதுல நம்ம மனதில் தூசி படிந்திருக்கும் பொழுது நம்மால் கொடுக்க முடியாது. அதனால் நம்ம எண்ணங்களினுடைய அந்த வேகம் அதை பற்றி யோசிக்க வேண்டும். நாம் and raises above beyond எந்த ஒரு விஷயமும் சுத்தமாக இருக்கும் பொழுது அது மேலோங்கி செல்லும். நான் இந்த உடலில் இருந்து விடுபட்டு இருக்க விருப்பப்படுகிறேன், உடனடியாக பாபாவோடு இணைந்து இருக்க விருப்புகிறேன் என்றால் அதற்கு தேவைப்படுவது என்ன? சுத்தமான இதயம். Purity is one thing, தூய்மை ஒரு விஷயம், சுத்த தன்மை என்பது இன்னொரு விஷயம். தூய்மை என்பது விகாரமற்ற நிலை, ஆனால் சுத்த தன்மை என்பது நமக்குள் படிந்திருக்கக்கூடிய அந்த படிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். நான் கோபப்படவில்லை ஆனால் எரிச்சல் ஏற்படுகிறது எனக்கு, இதெல்லாம் அம்சங்கள், விகாரத்தினுடைய அம்சங்கள் நமக்குள்ள இன்னும் இருக்கு. ரொம்ப சூக்ஷமமாக நான் கோபப்படலன்னா கூட ரொம்ப சூக்ஷமமா அவங்களை எதிர்த்து கொண்டிருப்பேன் நானு. அதனால இது போன்ற விகாரங்களுடைய அம்சம் நிறைய லிஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறோம் உள்ளுக்குள்ள, அதெல்லாம் நம்ம சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. ஏனென்றால் நாம் அந்த சிந்திக்க கூடிய விதம் பாபா சொல்கிறார் இல்லையா, அந்த வீணானது என்று என்ன காரணம் என்று தேடாமல் சந்தேகப்படுறோம் என்று நினையுங்கள். அந்த சந்தேகப்பட்டா கூட கண்டிப்பாக புத்தியை தடை ஏற்படுத்தும் இல்லையா. நம் அனைவரும் வெற்றி அடைய வேண்டும் என்று கொள்கிறோம், ஒவ்வொரு எண்ணமும் மதி மகத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும், வீணாக கூடாது. அதற்கு பாபா என்ன சொல்கிறார், அனைத்தும் மனது சுத்தமாக இருக்க வேண்டும். புத்தியை கூட எடுத்துக்கொள்ளுங்கள், பாபாவுடைய ஸ்ரீமத் என்றால் பாபா ஸ்ரீமத் தான், வேறு
வேறு கருத்துக்களை நாம் புத்திக்கு இடமளிக்க கூடாது. இந்த புத்தியில் பாபாவினுடைய ஸ்ரீமத்தை மட்டும் நாம் கொண்டிருந்தால் கொண்டிருக்க வேண்டும். சில நேரம் படிக்க வேண்டியிருக்குது, சிலர் cleanliness in the sense of very deep spirituality is not there. நம்ம முரளி கேட்கும்போது கூட ரொம்ப ஆழமான ஆன்மீக தன்மை இருக்கும் என்று சொல்ல முடியாது. புத்தியில் வேறு விஷயங்களும் வந்து கலந்து விடுகிறது. அதனால் முரளியை கேட்கும் போதோ படிக்கும் போதோ சுத்தமான இதயத்தோடு படிக்க வேண்டும், கேட்க வேண்டும். சுத்தமான மனம், சுத்தமான புத்தி, சுத்தமான இதயத்தோடு நாம் முரளியை கேட்க வேண்டும். ஏனென்றால் பாபா சொல்கிறார் அல்லவா, தங்க பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும், அப்பதான் நம்மளுடைய ஞானம் அமிர்தமாக மாறும். அந்த ஞானத்தினுடைய இனிமை தன்மையை உணரலாம். ஞானத்தினுடைய சக்தி என்ன என்பதை நாம் உணர முடியும். அந்த மாதிரி நம் முரளி படிக்கும் பொழுது பாபா மீதான அன்பு நமக்கு ஏற்படும். பார் பாபா எனக்காக என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, எனக்காக என்ன சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறாரு, நமக்காக எவ்வளவு அன்பு கொண்டு இருக்கிறார் பாபா என்று நம்ம உணர முடியும். இது போன்ற பாபா மீதான அன்பான உணர்வுகள் ஏற்படும் படிக்கும் பொழுது. முரளி படிக்கும் பொழுது நம்மளுடைய புத்தியோ இதயமோ சுத்தமாக இருந்தால் இது போன்ற உணர்வுகள் நமக்கு ஏற்படும். நான் நினைக்கிறேன், நான் உண்மையாகவே இதை நான் என்ஜாய் பண்ணுகிறேன். சத்தியமும் முக்கியமானது, அதே போல் சுத்தத்தன்மையும் மிக 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 அவசியமானது, முக்கியமானது. சிலர் இருக்கிறாங்க சேர்ல உட்காரும் பொழுது சுத்தமா இருக்கா அப்படின்னு பார்த்து உட்காருவாங்க. இந்த ஒரு சுபாவம், இந்த ஒரு கவனம் அனைத்தையும் சுத்தமாக வைத்திருக்க கூடிய அந்த சுபாவம் கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அல்லவா. அந்த இயற்கை தத்துவங்களோ அது உறவு முறைகளோ அனைத்தும் நன்றாக இருக்கும். வெளிப்புறம் மட்டும் அன்பாக இருந்து கொண்டு உள்ளுக்குள் எனக்கு தெரியும் இவங்க இப்படித்தான், எனக்கு தெரியும் இவங்க இப்படித்தான் என்று பலவாறு அவர்களை பற்றிய இம்ப்ரெஷன் நமக்குள் இருக்கும், அது சுத்தமானது என்று சொல்ல முடியாது இல்லையா. அது உண்மையான சத்தியமான அன்புன்னு சொல்ல முடியாது. ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கிறது. சுத்தமான இதயத்தோடு நம்ம அன்பு பாராட்டும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும், அதனோடு சந்தோஷமும் ஏற்படும். முழு வாழ்க்கையும் நீங்க அந்த இணைப்பு, ஆத்மாக்களுடனான இணைப்பு, சுத்தமான இதயத்தோடு இருக்கும் பொழுது அந்த உறவு எப்பொழுதும் இருக்கும், அழியாமல் இருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் அனைவரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நாம் அனைவரும் ஒரு பாபாவின் குழந்தைகள் என்ற உணர்வு ஏற்படும். நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்று ஒரு நல்ல ஒரு தொடர்பு எல்லாரோடும் ஏற்படும். எனக்கும் பாபா சொன்னும் பொழுது பிடித்திருந்தது, சுத்தமாக இருக்கும் பொழுது தெளிவாகவும் இருக்க வேண்டும் என்று பாபா சொன்னார். தெளிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம என்னவெல்லாம் கேட்கிறோமோ, என்ன பிரச்சனையோ பற்றி கேட்கிறோமோ, ரொம்ப தெளிவான புத்தி இருக்க வேண்டும். அவர்கள் உண்மையாகவே என்ன பிரச்சனையை சொல்கிறார் என்று நம் தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு. ஆனால் சுத்தமாகவும் இருக்க வேண்டும், தெளிவாகவும் இருக்க வேண்டும், வேகமும் பிடிக்க வேண்டும். ஸோ என்ன பயன் இருக்குது என்று சொல்லும் பொழுது நாம் கண்டிப்பாக நம்மிடம் இந்த வேலையை நல்லா உள்ள வந்து ஆர்வத்தோடு செய்வோம். எந்த வீணான எண்ணமோ
நெகட்டிவான எண்ணமோ சந்தேகத்துக்குரிய எண்ணமோ கொள்ளக்கூடாது. நம்ம அந்த மாதிரி நம்ம கவனம் கொடுக்கும்போது ஆகா இந்த நேரத்துல இந்த அழுக்கு படியுது நம்ம மீது என்று நமக்கு அந்த கவனம் ஏற்படும். சின்னதாக அந்த கரை ஏற்பட்டிருக்கே நம்ம இதை சுத்தப்படுத்தணும் என்று நமக்கு தோணும். அந்த மாதிரி கரையான எண்ணம் ஏற்படும் போது கவலைப்படாதீர்கள், அது சுத்தப்படுத்துவதற்கான நேரம் தான் இது. கரை இருக்கும் கரை இருக்கு, ஆனால் நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் எப்படி நீங்கள் சுத்தப்படுத்துவீர்கள்? சிலர் கரையை பார்த்து பயந்து விடுவார்கள், பதற்றம் அடைவார்கள். ஐயோ இன்னுமா கரை இருக்கு, அதுக்கு சொல்றாங்க ஓகே இப்பொழுது இப்பொழுதாவது நம்ம அதை சுத்தம் செய்யலாம், அனைவருக்காகவும் சுத்தமான உள்ளுணர்வு கொண்டு இருக்கலாம், சுப பாவனை கொள்ளலாம் என்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது 24 மணி நேர ப்ராசஸ் இல்லையா? 24 மணி நேரமும் இதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சிலர் நம்முடைய ஸ்வபாவம், நம்முடைய இயல்பான குணத்தை நாம் இது போல் சோதித்து நாம் மாற்றிக்கொண்டே இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்ப பாபாவுடைய அந்த செயலும் நடந்தேறும், வீடேறும். எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய புத்தி மிகவும் சுத்தமாகவும் தெளிவாகவும் வைத்திருக்க வேண்டும். மேலும் சுப பாவனை சுபகாமனை அனைவர் மீதும் கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஓம் சாந்தி. और साथ साथ हम बाबा को देखती थी. एक तरफ बाप होता था, पातों और पकम अपावर पर अपा रोबतले करुणे काणबी पर एना अपा करुणेन कडलाग दन इरकरार आना आश्रय रूपத்திலே முற்றிலும் பாபா ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, கண்டிப்பா இருப்பாரு. அத பாபாவுடைய சத்குரு ரூபமும் எனக்கு தெரியும். ஆனா அப்பா டீச்சர் ரூபத்துல டீச்சர் ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு, அப்பா மிகவும் அன்பானவரா இருப்பாரு. அதுல அப்பாவா இருக்கும்பொழுது அவர் கருணை கடல தான் இருக்காரு, ஆனா டீச்சர் ரூபத்துல கண்டிப்பாகவும் இருந்தாரு. யாராவது பாபா முன்னாடி இப்படி இப்படின்னு பாபா பற்றிய சொன்னார்னா பாபா ஒரு நாளும் அது பிடிக்காது பாபாவுக்கு. நமக்கு சொல்வன், நம்ம எல்லாருமே குழந்தைகள் விளையாட்டுல கூட விளையாடும் பொழுது பாபா கிட்ட நாங்க சொல்லுவோம், பாபா நீங்க தோத்துட்டீங்க இப்போ. சிலர் சொல்லுவாங்க, இப்படியா பாபா கிட்ட சொல்லணும், விளையாட்டு தானே. அப்ப பாபா சொல்லுவாரு, ஆ குழந்தை நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா சில நொடிகள் கழித்து பாபா கம்ப்ளீட்டா மாஸ்டர் ஆயிடுவாரு, எஜமானன் ஆயிடுவாரு. அதனால பாபா கிட்ட ரெண்டு ரோலையும் நாங்க பார்த்தோம். யாராவது வந்தாங்கன்னா, குழந்தைகள் வந்தாங்கன்னா பாபா சொல்லுவாரு, அவங்க கிட்ட பேசுவாரு பாபா. இது எல்லாத்தையும் பாபா கிட்ட நாங்க பார்த்தோம். சில நேரம் நான் பார்த்தேன், யாராவது ஏதாவது சின்ன தவறு ஏற்பட்டது மற்றவங்க அவங்க கிட்ட எவ்வளவு சொல்லுவாங்க, எப்படி செஞ்சிட்டீங்க பாபா சொல்லுவாரு, சரி சின்ன மிஸ்டேக் தான், இல்ல இது மாதிரி செய்யக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து ரொம்ப அவங்கள வேர்க்க வச்சிருவாங்க. தவறு செய்ததா நாம அவங்க மீது கருணை காண்பிக்கணும், அவங்கள மன்னிக்கணும், அவங்க மீது தயை காண்பிக்கணும், அவங்க கிட்ட இனிமையா இருக்கணும். சரி தவறு என்ற ஞானத்தை நம்ம கொடுக்கணும். இப்படி செஞ்சிட்டே இப்படி செஞ்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆனா நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கையிலயே தர்மராஜனுடைய தடியடி இருக்கிற மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தடி அடி வச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க, அதாவது சட்டத்தை கையில எடுத்துக்குவாங்க. தவறா பரவாயில்ல சொல்லுங்க, இது தவறு, இதன் மீது கவனம் செலுத்துங்க அப்படின்னு நம்ம அவங்க பக்கம் கவனத்தை ஈர்க்கணும். அவங்க பக்கம் அவங்க பின்னாடி எதிரி மாதிரி இருந்துட்டு இருக்க கூடாது. அவங்களுக்கு தான் இன்னமும் நான் தான் பொறுப்புங்கிற மாதிரி, நான் எப்படி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அவங்க பின்னாடியே.
நானும் நிறைய முறை பாக்குறேன் இந்த மாதிரி ஒரு நடத்தை நம்ம பிராமண பரி குடும்பத்துல இருக்கக்கூடாது. நம்ம அனைவரும் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஈஸ்வரிய பரிவாரத்தை சேருவீங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கும்பொழுது சில சொல்றாங்க இது இன்ஸ்டிடியூஷனு, இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் இப்படி நடக்க கூடாது இல்லையா. நான் வந்து பொன்முறுவல் போத்து சொல்லுவேன், ஆமா இன்ஸ்டிடியூஷன் தான், ஆனா கூடவே இது ஈஸ்வரிய பரிவாரமாகவும் இருக்கு. நம்ம வெறும் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் நடத்தல, நம்முடையது ஈஸ்வரிய பரிவாரமாகவும் இருக்கிறது. அதனால இது பரிவாரத்தினுடைய அன்பு இருக்கணும், இன்ஸ்டிடியூஷனுடைய யூனிவர்சிட்டியினுடைய பாடமும் படிக்கணும். அதனால ரெண்டு விதமும் நமக்கு இருக்கணும். ஃபேமிலியினுடைய அன்பும் குறையக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸும் லேசா இருக்கக்கூடாது, ஸ்ட்ரிக்டாவும் படிக்கணும். ரெண்டுமே இருக்கணும், ஸ்ட்ரிக்டாவும் இருக்கணும் லேசாகவும் இருக்கணும். அண்ணா நான் நிறைய முறை சொல்லுவேன், ஏன் நம்ம எல்லாருமே ஒரே பரிவாரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம கையில சட்டத்தினுடைய தடியடி கையில எடுக்கக்கூடாது. சட்டத்திட்டத்தை வருகை கொடுக்கலாம் இருக்குங்க, ஆனா அன்பா எடுத்து சொல்லணும். ரொம்ப ரூடா நம்ம பேசக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தரு. நமக்கு பாபா அன்பு லவ் அன்லா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் தானே இருக்க சொல்றாரு. ஏன்னா நம்மளது பரிவாரமாகவும் இருக்குது, இன்ஸ்டிடியூஷனாகவும் இருக்கு. ஓம் சாந்தி. வெல்கம் டு அவ்யக்தி ஜர்னி சாகர் முரளி. அவ்யக்தி ஜர்னிக்கு வரவேற்கிறோம். சாந்தி. ஓம் சாந்திக்கான பொருள் என்ன தெரியுமா? சுய தர்மத்துல நிலைத்திருக்க வேண்டும், அல்லது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமர்ந்திருக்க வேண்டும். அனைவரும் இப்பொழுது அமைதியாக உட்கார வேண்டும். சொல்லுவாங்க இல்லையா, சுய தர்மத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். பகவான் வாக்கு, சுய தர்மத்தில் அமருங்கள். குழந்தைகளினுடைய சுய தர்மம் அமைதி, நம்முடைய வசிக்கக்கூடிய இடமும் சாந்தி தாமம். அதனால குழந்தைகள் இப்பொழுது சாந்தி தாமத்துக்கு போகணும். அதனால் தன்னை ஆத்மா என உணர்ந்து தன்னுடைய அந்த சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பா நம்முடையவர் நமக்கு உட்கார்ந்து உட்கார வைத்து படித்து கொண்டு பாடம் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏனெனில் அவன் நமக்கு எல்லையற்ற சுகம் கொடுக்கக்கூடியவர். இந்த படிப்பு சுகத்துக்கான சுகம் தானே, படிப்பினால சுகம் கிடைக்குது இல்லையா. அதனால் நம்ம உட்காரும் அமரும் பொழுது தேக உணர்வில் அமரக்கூடாது. நம் தேக அபிமானத்தில் இருந்ததால் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டோம். இப்பொழுது பாபா சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்ம உணர்வில் நிலைத்திருங்கள். அப்போ நம்ம வைரம் போன்று மாறிவிடுவோம். எல்லையற்ற அப்பா எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார் நம்மை வைரம் போன்று மாற்றுவதற்காக. யாரு வைரம் போன்று இருப்பார்கள்? மனிதர்கள் இருப்பாங்களா அல்லது தேவதைகளா? எவ்வளவு உயர்ந்தவர்களா, எவ்வளவு புருஷோத்தமர்களா நம்ம மாறுறோம். அவங்களும் மனிதர்கள் தான், ஆண் பெண் தான். ஆனா எப்படி அவங்க இவ்வளவு உயர்ந்தவர்களாக மாறுகிறார்கள்? பாபாவை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அது போல மாற்றக்கூடியவர் பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை.
அது கூட எப்படி மாற்றுகிறார் தேவதை போல என்றால், இந்த படிப்பின் மூலமாக மனிதர்கள் மனிதர்களுக்கு எப்படி வக்கீல ஆக்குறாங்க, டாக்டரா ஆக்குறாங்க, இது போல மாத்துறாங்க இல்லையா மற்றவர்கள். அது போல நம்ம இதுக்கு எதுக்காக வந்திருக்கிறோம், மனிதன்ல இருந்து தேவி தேவதையாக மாறுவதற்காக. அதனால் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், இனிமேல் இனிமையான குழந்தைகளே, இந்த நேரத்தில் தேவி தேவதைகளா மாறல நீங்க, ஆனால் தேவதைகளாக இருந்தீர்கள். 84 பிறவி எடுத்து இப்பொழுது அசுரர்களாக மாறிவிட்டீர்கள். அசுர உலகத்தில் ராவண உலகத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது மீண்டும் பாபா வந்து நம்மை தேவதையாக மாற்றுகிறார். பாபா சொல்கிறார், நீ உங்களுக்கு தான் இந்த ரகசியம் தெரியும், இது புருஷோத்தம சங்கம யுகம், கல்யாணக்காரி யுகம். இது அனைவருடைய சத்கதி ஏற்படுவதற்கான யுகம். இது இந்த யுகத்துக்கான மகிமை கூட அளவற்றது. இப்படி பாபாவின் மகிமை அளவற்றதாக இருக்கிறது. அது போல இந்த புருஷோத்தம யுகம், இதில் பிராமணர்கள் மட்டும் இல்ல, இந்த புருஷோத்தம பிராமணர்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க, சூத்திரர்கள் கலியுகத்துல இருப்பாங்க. பிரஜாபிதா பிரம்மாவினுடைய வாய் வழி பிறந்தவர்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள், இதுதான் இருப்பதிலேயே உத்தமமான குலம். புரிந்ததா குழந்தை? சர்வோத்தம குலம். இது ராஜ்யம் கிடையாது, நம்மளுடையது ராஜ்யம் உருவாக்க கூடிய குலம் இது. பிராமணர்கள் ஏனென்றால் பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைகள் நம்ம பிராமணர்கள், அவர்கள் நம் தேவதையாக மாறுவோம். பாபா எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கிறார். பிரம்மணர்கள் உச்சி குடுமையை காண்பிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி சூதரர்களாக இருந்தோம், சூதரர்கள் இருந்து இப்ப பிராமணர்களா ஆயிருக்கிறோம். பிரஜாபிதா பிரம்மா வாய் வழி வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். அவங்க வந்து சூத்ர குலத்தை சேர்ந்தவங்க, அந்த பிராமணர்கள் உத்தமமான குலத்தை சேர்ந்தவங்கள. நம்முடைய குலம் தான் எல்லாத்தையும் உத்தமமான குலம், தேவதைகளை விட உத்தமானது. சத்தியுகத்துல கூட தெய்வீக புத்தி இருக்கும், கலியுகத்துல கல் புத்தி இருக்கும். கலியுகத்துல சொர்க்கவாசியா இருக்கும் சத்தியுகத்துல, கலியுகத்துல நரகவாசியா இருக்கும். இப்போ நாமும் சங்கம யுகத்துல இருக்கிறோம். இந்த நேரத்துல நரகவாசியில இருந்து நம்ம சொர்க்கவாசியாக மாறுறோம். அவங்க தலை வணங்கி கேக்குறாங்க, பல மணி கேக்குறாங்க இல்லையா தேவதைகளுக்கு முன்னாடி. நம்ம எண்ணெய்த்து செல்வத்தையும் நம்ம இழந்து இப்ப மண்டி இட்டு கிடக்குறோம். பாபா சொல்கிறார், நான் உன் எவ்வளவு பணக்காரனாட்ட ஆக்கின, 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாரசுநாத்த ஆக்கியிருந்த, எவ்வளவு சொத்து இருந்தது, தங்கங்களும் வைரங்களும் உங்களுடைய மாளிகையில பதிக்கிருந்தது, இப்ப எல்லாம் எங்க போயிட்டுது? நம்ம எல்லாமே பக்தி மார்க்கத்துல எல்லாத்தையும் இழந்துட்டோம். எப்படினாலும் விஷ்ணுவன் என்ன, விஷ்ணு என்ன, லக்ஷ்மி என்ன, எதுவுமே நமக்கு தெரியல. குருட்டு நம்பிக்கைன்னு சொல்றோம், பொம்மை பூஜைன்னு சொல்லுவோம். அது போல நீங்க மாறிட்டீங்க பாபா, நமக்கு புரிய அதை உருவாக்கி அதை அலங்கரித்து அதை கொண்டு போய் கடல்ல கொண்டு போய் மூழ்கடிச்சிடுறாங்க. மூழ்கடி கண்டிப்பா அது மூழ்கிருந்த மூழ்கடி மூழ்கடின்னு சொல்லுவாங்க. இதுதான் பக்தி மார்க்கம், இதுக்குதான் துர்கதியினுடைய வழின்னு சொல்லுவோம். பகவான் அப்பா வந்து நம்ம குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு, இது போல முழு நாடகமும் உருவாக்கப்பட்டிருக்கு. प्रेम से प्राणों को सींचे रसीली तान की ये डोर आपकी ओर ही खींचे, आपकी ओर ही खींचे रूहानी स्नेह का जादू आपकी मीठी बातों में रूहानी स्नेह का जादू आपकी मीठी बातों में. இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய பாப்தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் குட் நைட்.
Om Shanti. Om Shanti. அவ்வளவு அருமையான தேதியினுடைய தாதியினுடைய ஷேரிங், பாப் தாதா, பிரம்மா பாபா, ஷூ பாபா, இவ்வளவு அருமையா எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நன்றி. இப்பொழுது நம்முடைய ஹோம்ஒர்க்க கேட்போம். இன்வைட் சிஸ்டர் ஷெரீன் அவர்களை வரவேற்கிறோம். குட் ஈவினிங் எவ்ரிவன். ஓம் சாந்தி. குட் ஈவினிங் அனைவருக்கும். ஓம் சாந்தி தீதி. பீஸ் வில்லேஜ்ல இங்க ரொம்ப அருமையா இருக்கு வெளியில. ஆனா அதை விட அருமையானது உங்களுடைய சுத்தத்தன்மையின் பற்றிய மெசேஜ். மதுபன் நிவாசிஸ் எவ்வளவு அழகா உங்களுடைய கரையில்லாத ஒரு சுத்தமான ஆடை எல்லாமே ரொம்ப அருமை. ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது. நீங்க சொன்னீங்க ஷேர் பண்ணும்பொழுது அவங்க பர்ஃப்யூம் கூட யூஸ் பண்ணாம அந்த சுத்த தன்மையிலே ஒரு விதமான நறுமணம் இருக்கிறது. இயல்பான அந்த புத்துணர்வோட நறுமணத்தோட இருக்குது. தாதிஜி எவ்வளோ அன்பான சொல்லியிருக்கிறார்கள். தாதிஜி சொல்லும் பொழுது நான் யோசித்து கொண்டிருந்தேன். பெரிய சக்தியாக அவர் இருந்தால் கூட நாம் நம்முடைய கையில் சட்டத்தை எடுக்க கூடாது. லா மற்றும் லவ் பேலன்ஸ்டா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எனக்கு தெரியும் அவரு மனிதர்களையும் விட உயர்ந்த இடத்தில் எக்ஸ்ட்ராடினரி மனிதனா இருந்தார். அவர் ஆத்மாவினுடைய சுத்தத்தன்மை, சுத்தமான ஆத்மாவினுடைய பாபா இந்த உடலை எனக்கு அடமானமாக கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு எண்ணம் என்னுடைய மனதையும் புத்தியையும் சுத்தமாக, தூய்மையாக, தெளிவாக வைத்திருக்கக்கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. நான் புனித அன்னப்பறவையாக இருப்பதை பார்த்து பாபா மிகவும் சந்தோஷப்படுகிறார். இந்த ட்ரில் இப்பொழுது செய்வோம். தூய்மையான ஆத்மாவின் சுத்தத்தன்மை. Baba has entrusted this body. Baba, ஆத்மாவாகிய எனக்கு இந்த உடலை அடமானமாக கொடுத்திருக்கிறார். To keep my mind இந்த ஒரு விழிப்புணர்வு என்னுடைய மனதையும் இதயத்தையும் சுத்தமாக, தெளிவாக, தூய்மையாக வைத்திருக்க உதவுகிறது. Baba is pleased with me. நான் புனித அன்னப்பறவையாக இருப்பதை பார்த்து பாபா என் மீது சந்தோஷம் கொள்கிறார். Baba has entrusted this body Baba to me.
ஆத்மாவாகிய எனக்கு இந்த உடலை அடமானமாக கொடுத்துள்ளார். This awareness enables me to keep my mind and heart சுத்தமாக தெளிவாக தூய்மையாக வைத்திருக்க உதவுகிறது. Baba is pleased with me. பறவையாக இருப்பதை பார்த்து பாபா மகிழ்ச்சி கொள்கிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. Om Shanti. We are in Baba's eyes, right? And Baba is in our eyes. பாபாவின் கண்களில் இருக்கோம். நம் கண்களில் பாபா இருக்கிறார். பாபாவிடம் இருந்து நமக்காக எவ்வளவு அன்பு இருக்கிறது.